வணக்கம் விழிப்பாயுதமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் கவனகர் கஜனை அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே நம் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் நான்கு கவர்ச்சிகள் உண்டு எல்லா உயிரினத்துக்கும் அந்த நான்கு கவர்ச்சி தான் என்ன நான்கு கவர்ச்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பர் ஒன் உடல் சார்ந்த கவர்ச்சி நம்பர் டூ மனம் சார்ந்த கவர்ச்சி நம்பர் த்ரீ சித்தம் சார்ந்த கவர்ச்சி நம்பர் ஃபோர் ஆன்மா சார்ந்த கவர்ச்சி இந்த கவர்ச்சி ஒன்றை விட ஒன்று பெரியது நல்லா புரிஞ்சு இந்த உடலை வடிவமைக்கும் போதே அந்த புண்ணிய பாவ கணக்கை வச்சு தான் வடிவமைப்பாங்க அந்த மேலே இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய உலகத்தில் சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய ஐடி ஃபீல்டு இன்ஜினியர்ஸ் இங்கே இருந்தும் போய் தான் அங்கே அப்பாயிண்ட் ஆகுறீங்க இங்கே ஐடி ஃபீல்டில் அனிமேஷன் கிராஃபிக்ஸ் பண்ணுறவங்க தான் அங்கேயும் போய் அந்த வேலையை செய்கிறீங்க இதெல்லாம் பயங்கரமாக நடக்குதுன்னு நினச்சிடாங்க உங்களுக்கு ஒரு அப்லிஃப்ட் ஒரு ப்ரமோஷன் ஆகி அங்கே இருப்பீங்க அவ்வளோதான் ரொம்ப லோக க்ரியேட்டர்ஸாக இருப்பீங்க அவ்வளோதான் அதனால் அங்கேயும் இது மாதிரி தான் அழகாக வடிவமைக்கிற வேலை நடக்கும் ஒரு தேழை வடிவமைக்கணும்னா அதை பார்த்த ஒரு கொடுமையான தோற்றம் இருக்க மாதிரி வடிவமைக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த உயிர் பல பாவங்களை செய்த உயிராக இருக்கும் அப்போ தோற்றமே கொடுமையான தோற்றம் தான் அமையும் இப்போ நீங்கள் வந்து பன்னியாக திங்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை பன்னியாகவே வடிவமைச்சிருவாங்க ஏன்னா நீங்கள் தின்னது அதுதான் அதனால் தான் இந்த பன்னி திங்கிறது இந்த பசுமாடு திங்கிறது ஒட்டகம் திங்கிறது இதை பற்றிலாம் நான் ஏன் என் கொரோனாவை கொண்டு வந்தேன் நான் வெவ்வாலை தின்னு இதெல்லாம் நாம் ஏன் கடுமையாக விமர்சிக்கிறோன்னு கேட்டிங்கன்னா நீ திங்கிறத வச்சு தான் உனக்கு அடுத்த டிசைனே இருக்குது புரியுதுங்களா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் உடலில் நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் நல்ல புண்ணிய நிலையில் நிறைய புண்ணிய பதிவுகள் இருந்ததுனால மூக்கு மொழி ஹேர் ஸ்டைல் அந்த கண்ணில் ஒளி அந்த பல் வரிசை அந்த ஷேப்பு இதெல்லாம் அந்த கலரு இதெல்லாம் ஒரு ஷேப்பாக அழகாக கொடுத்துருக்கோம் உடற்கவர்ச்சி முதலில் கவர்வது உடல்தான் புரியுதுங்களா ஆனால் உடல் கவர்ச்சி என்பது சீசனல் ஒரு ஏஜுக்கு மேலே அந்த உடலோட கவர்ச்சி போயிடும் நான் அது அடிக்கடி அதுதான் சொல்கிறது நான் சின்ன வயசில் நான் இளமையாக இருக்கும்போது ஜோதி லட்சுமி ஜெயமாலினி இவங்கள்லாம் அழகாக தொப்புலாட்டி கவர்ச்சி நடனங்கள் ஆடுவாங்க அதுக்காக அந்த படங்களுக்கு மா மாய இப்படி மாதிரி ஜெகன் மோகினின்னு படம்லாம் எடுத்தாங்கன்னா நாங்கள் போய் முண்டி அடிச்சுட்டு போய் உட்காந்து முதல் வரிசையில் உட்காந்து பார்த்துட்ருப்போம் நாங்கள் காலேஜில் படித்த காலத்துலலாம் எல்லாம் இன்றைக்கி அதே ஜோதி லட்சுமி அல்லது ஜெயமாலினி வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசு கிழவியாக வரும்போது அந்த கவர்ச்சி இருக்காது புரியுதுங்களா உடல் கவர்ச்சி சீசனர் அதை ஆரம்பத்தில் அதுதான் கவரும் ஆனால் அதை மட்டும் நம்பி ஏமாந்துடக்கூடாது அது காலத்தால் மாறக்கூடிய கவர்ச்சி ரெண்டாவது ஒரு கவர்ச்சி இருக்குது அது மனக்கவர்ச்சி இந்த மனக்கவர்ச்சிக்கு பேஸ் அடிப்படை என்னென்னு கேட்டிங்கன்னா அறிவு அறிவு நுட்பம் இன்டலெக்ட் உடற்கவர்ச்சிக்கு உயிர் சப்போர்ட்டாக இருக்கும் மனக்கவர்ச்சிக்கு அறிவு சப்போர்ட்டாக இருக்கும் இந்த அறிவு அறிவாளியாக பேசுறத பார்த்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈர்ப்பு வரும் ஒரு அறிவான பெண்ணை பார்த்த உடனே ஒரு ஆணுக்கு ஈர்ப்பு வரும் நல்லா அறிவுள்ள ஆணை பார்த்த உடனே ஒரு பெண்ணுக்கு ஈர்ப்பு வரும் இந்த அறிவு தான் உங்களுக்கு என்ன சிறந்த கவிஞர்கள் உருவாகிறாங்க இப்போ கவியரசு கண்ணதாசன் எடுத்துக்கோங்க அல்லது இன்னும் பல கவிஞர்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இவங்கள்லாம் இருந்தாங்க இப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் ஐயா இருந்தார்னா அவர் கம்யூனிஸ்ட்டு அவருக்கு நிறைய பக்தி பாட்டெலாம் எழுதியிருக்காரு ஆனால் அதெல்லாம் வந்து அவர் சினிமாவுக்காக எழுதுவார் மற்றபடி அவருக்கு வந்து இறை நம்பிக்கை என்பது கிடையாது அவர் ஒரு பொது உடைமைவாதி அவர் மாதிரி கவிஞரசு கண்ணதாசன் ஆரம்பத்தில் அவர் நாத்திகவாதி பின்னாடி தான் அவர் வந்து ஆத்தியத்துக்கு வந்தார் ஆனால் நாத்திகத்தில் இருக்கும்போதும் ஆத்தியமான பாடல்களை எழுதுவார் அது மாதிரி பார்க்கலாம் அப்போ இதுக்கு வந்து நீங்கள் பக்தி மகனாக இருக்கணும்லாம் தேவையில்லை இந்த மனக்கவர்ச்சி அறிவு கவர்ச்சிக்கு நீங்கள் அவங்களுக்கு ஆன்ம விழிப்பு இருக்கணும் நீங்கள் ஒரு பக்தியானவனாக இருக்கணும் நீங்கள் வந்து ஆர்த்திகன இருக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை இந்த அறிவு கவர்ச்சிக்கு உங்களுக்கு அறிவு இருந்தால் போதும் அறிவு நுட்பம் இருந்தால் போதும் கவிதை எழுத மாற்றல் வரும் சிலருக்கு நல்ல சொற்பொழிவாளாக இருப்பாங்க பேரறிஞர் அண்ணா இருந்தார் கலைஞர் இருந்தார் இவங்கெல்லாம் நல்ல அழகான சொற்பொழிவாளர்கள் பேச்சு வன்மை அந்த பேச்சு வன்மையால் அவர்களுக்கு புகழ் அதிகாரம் அந்தஸ்து நிறைய செல்வம் இதெல்லாம் வந்துச்சு இது அறிவு கவர்ச்சி மனக்கவர்ச்சி அதனால இவங்களுக்கெல்லாம் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க எல்லாருக்கும் இருந்தாங்க கவியரசு கண்ணதான் இருக்குது நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அது மாதிரி இப்போ வைரமுத்து எல்லோரும் கலர் எப்படி இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் நாத்திகர்களாக இருக்கலாம் நம்முடைய சமயத்தை இழிவு பண்ணி பேசக்கூடியவங்களாக கூட இருக்கலாம் ஆனால் அவர்களுக்குரிய கவர்ச்சி அதனால் வரக்கூடிய சம்பாத்தியம் வசதி எல்லாம் வந்துடும் இதில் நீங்கள் ஈசன்ட்டு அன்பாக இருக்கணும்லாம் தேவையில்லை நடிப்பாற்றல் அதுவும் அறிவு சார்ந்தது பிஎம்ஜிஆர் இருந்தார் ஆர் ராதாலாம் நாத்திகர் தான் ஆனால் சிறந்த நடிகைகள் எம்ஆர் ராதான்னு ரொம்ப ஃபேமஸாக இருந்தார் இழத்து திருமணம் பண்ணார் இப்போ நீங்கள் பார்க்குற நடிகர் நடிகர்கள் நிறைய பேர் ஆர் ராதா பிள்ளைங்க இருப்பாங்க ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு ஒரு தாய்க்கு பிறகு தகப்பன் ஒரு தகப்பன் ஆனால் தாய் வேறு வேறு ஆனால் ஒரு ஆள் கிடையாது அதனால் ஏழு எட்டு மனைவிகளோடு நல்ல சந்தோஷமாக தான் வாழ்ந்தார் நாத்திகராகத்தான் கடைசி வரைக்கும் இருந்தார் நல்ல நடிப்பு சிறப்பாக இருந்தார் என்எஸ்கே ஐயா இருந்தார் சிரிப்பு நடிகர் அவர் மாதிரி நகைச்சுவையில் அவர் மன்னன் அதனால் ஆனால் அவர் நாத்திகம்தான் அவர் வந்து பகுத்தறிவாளராக தான் இருந்தார் ஆனால் வந்து அவர் வேர்ல்டு ஃபேமஸ் நகைச்சுவை நடிகராக திகழ்ந்தார் இப்படி அதுக்கு வந்து நீங்கள் ஆன்மீகவாதியாக இருக்கணும் பக்தியாக இருக்கணும் ஆர்த்திகனாக இருக்கணும்லாம் தேவையில்லை உனக்கு அறிவு இருந்தாலே கவர்ச்சி வந்துடும் இப்போ எல்லாருமே பல கல்யாணம் பண்ணவங்க தான் யாரும் என்எஸ்கேனப்பில் டிஏ முதல்ல அவங்களுக்கு ரெண்டாவது மனைவி தான் நடிப்புனால அவங்க கவரப்பட்டு வந்தவங்க அப்போ அவங்களுக்கு கவர்ச்சி வந்துருச்சுன்னா இந்த உறவுகள்லாம் மேம்படும் இன்னும் உறவுகள் நிறையா வளர்த்தம் செய்யும் அது மாதிரி இசை கவர்ச்சி நிறைய இசைக்கலைஞர்கள் எத்தனையோ பேர் பாடகர்கள் மிக அருமையாக பாடக்கூடியவர் இருக்காங்க அவங்களுக்கு அதனால் நிறைய சம்பாத்தியம் வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்குது இந்த இசை கவர்ச்சிக்கும் நீங்கள் வந்து ஆன்மீகவாதியாக இருக்கணும்னு தேவையில்லை நீங்கள் இளையராஜா இசைஞானி அவர் வந்து ஆன்மீகவாதியாக இருக்கலாம் ஆனால் அவங்க ஆரம்பத்தில் அவர் ச சைடில் உட்காந்து மியூசிக் போட்டது ஹார்மோனியம் போட்டது அவங்களுடைய அண்ணனுக்காக வரதராஜன்னு கம்யூனிஸ்ட் பாடகர் அவருக்கு நக நான் ஆத்தியம் கிடையாது அவர் அவர் க பக்கா கம்யூனிஸ்ட் அது மாதிரி எங்கள் ஐயா தேனிசை செல்லப்பான் இருக்காரு அவங்கெல்லாம் நாத்தியவாதிகள் தான் எழுச்சி பாடல்கள் பாடுவாங்க புரட்சி பாடல்கள் பாடுவாங்க ஈழ விடுதலைக்காக பாடினாங்க சிறந்த இசை தான் ஆனால் அவங்களுக்கு ஆத்தியம் கிடையாது ஆனால் நல்லா புகழ் பெற்றாங்க பல நாடுகளில் போய் நல்லா சம்பாதிச்சு சந்தோஷமாக வாழ்ந்தாங்க இது மாதிரி கவிஞர்களில் முத்துக்குத்தனையா அவங்கெல்லாம் வந்து நாட்டிகர்தான் அவர் தான் பல நல்ல பாடல்களை எம்ஜிஆர் எழுதி கொடுத்தாரு அதனால் இதுக்கு வந்து இந்த அறிவு கவர்ச்சிக்கு நீ ஆத்திகனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நீ ஆர்த்திகனாகவும் இருக்கலாம் நாத்திகனாகவும் இருக்கலாம் உனக்கு இந்த அறிவுனால் ஒரு கவர்ச்சி வரும் அது க க பேச்சாக வெளிப்படும் கவிதையாக வெளிப்படும் அது மாதிரி நடிப்பாக வெளிப்படும் இசையாக வெளிப்படும் நாடகமாக வெளிப்படும் பல்வேறு வகையில் ஒரு அரசியல் நிர்வாகமாக வெளிப்படும் இப்போ கலைஞர்லாம் வெறும் எட்டாம் கிளாஸ் தான் ஆனால் எட்டாம் கிளாஸ் படித்த கலைஞர் உங்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணார் பல ஆண்டுகள் அவர் முதலமைச்சராக இருந்து எல்லோரையும் மேனேஜ் பண்ணார் இது வந்து ஒரு சிறப்பு நிலை அதுக்குதான் ஜெயலலிதானா நைன்த்து ஸ்டாண்டர்ட் டிஸ்கன்யூ தான் ஆனால் அத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ்கன்லேயும் வரலை விட்டாட்டினாங்க அத்தனை பேர் மெயின்டைன் பண்ணாங்க எம்ஜிஆராக அப்படித்தான் படிப்பெல்லாம் ரொம்ப கம்மி காமராஜர் படிப்பு கம்மி தமிழ்நாட்டாண்ட பெரும்பாலான முதலமைச்சர்கள் வந்து படிப்பு கம்மி தான் ஆனால் சிறந்த நிர்வாகத்தை கொடுத்தாங்க அது அறிவு அறிவு கவர்ச்சி தான் அது மெயின் சரிங்களா இது ரெண்டாவது கவர்ச்சி திரும்ப நல்லா புரிஞ்சுக்கணும் உடலும் உயிரும் இன்னும் ரிலேட்டட் உடல் கவர்ச்சி என்பது உயிர் சார்ந்தது உயிர் தான் பேஸ் உயிராற்றல் ஆற்றல் ஜிம்முன்னு இருந்ததுன்னா உடல் கவர்ச்சி நல்லாயிருக்கும் உயிர் பிரகாசமாக இருந்ததுன்னா கண்ணில் ஒளி இருக்கும் உயிர் பிரகாசமாக இருந்ததுன்னா முகத்தில் ஒரு ஷைனிங் இருக்கும் உயிர் பிரகாசமாக இருந்ததுன்னா நடக்கிறது அவங்க பேசுகிறது எல்லாத்துலையும் ஒரு எழுச்சி இருக்கும் உயிர் டிம்மாக இருந்ததுன்னா அது அம்மாடி ஆத்தாடின்னு அவன் இருப்பான் ஒரு கம்பீரமாக பேசுறதுக்கும் அணத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ரெண்டு சவுண்டு தான் அதனால் உடலுக்கு உயிர் பேசு மனதுக்கு அறிவு பேசு இது ரெண்டாவது கவர்ச்சி மூணாவது கவர்ச்சி இருக்குது அது சித்தத்தின் கவர்ச்சி இந்த சித்தத்தின் கவர்ச்சி அறிவு கவர்ச்சியை விட பெருசு இந்த சித்தத்தின் கவர்ச்சி எதை வச்சு வரும்னு கேட்டிங்கன்னா சித்தத்துக்கும் இந்த தெய்வ உலகத்துக்கும் தான் நெட்ஒர்க் உண்டு எவனுடைய சித்தம் திறந்ததோ அவனுக்கு தான் தெய்வங்கள் ம மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் ஏக இறைவன் போன்ற நெட்ஒர்க் வந்து சித்தம் திறந்தவனுக்கு தான் வாய்க்கும் மற்றவங்களுக்கு வாய்க்காது சித்தம்ன்றது அறிவை தாண்டிய விஷயம் இன்னர் அதாவது உள்ளுணர்வில் ஃபஸ்ட்டு நிற்கிறது சித்தம் தான் இந்த சித்தத்துக்கு தான் ஆன்மாவோட லிங்க் இருக்கும் புரியுதுங்களா ஆனால் சித்தத்துக்கு தெய்வங்களை ஈர்க்கிற சக்தி இருக்குமே தவிர ஏக இறைவனை சித்தம் ஈர்த்துருன்னு சொல்ல முடியாது அது அடுத்த கட்டம் இந்த கார்பரேட் சாமியார்கள் ஃபேமஸான சாமியார்கள் எல்லாரும் சித்தத்தை வசப்படுத்தியவர்கள் சித்தர்கள் மாதிரி அவர்கள் தெய்வங்களை வசப்படுத்தி அவங்களுக்கு கோடி கோடியாக சந்தாச்சிருப்பாங்க நிறைய பேருக்கு அருள் வாக்கு வழங்குவாங்க எல்லாரும் வணங்கக்கூடிய பேர்களை பெற்றிருப்பார்கள் ஃபேமஸான சாமியாருங்க பெரிய பெரிய க கட்டடங்கள் கட்டி பெரிய பெரிய லேவாதேவி பண்ணுறவங்க அத்தனை சாமியார்களும் சித்தத்தின் கவர்ச்சியால் மேம்பட்டவர்கள் இவங்கள்லாம் என்னென்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு யாகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு இருபத்தி நாலு நேரமும் அதே தான் வேலையாக இருக்கும் நீங்கள் அது மேல்முருவத்தூர் ஆதிபராசக்தியாக இருந்தாலும் சரி அல்லது வேலூர் கோயிலாக இருந்தாலும் சரி மாதா அமிர்தானந்தம் ஐயா இருந்தாலும் சரி அல்லது நித்யானந்தாவாக இருந்தாலும் சரி அல்லது இங்கே இருக்காரு வெள்ளியங்கிரில் வியாபாரம் பண்ணுவார் அவர் ஜக்கியா அவராக இருந்தாலும் சரி ஏதாவது ஒன்று சா பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏக ஏறிக்கிட்டே அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது அவங்க தெய்வங்களோட தான் லிங்க் அவங்களுக்கு ஏன்னா சித்தத்தின் கவர்ச்சியால் வசப்படுத்தியவர்கள் உலகம் எல்லாமே வந்து தெய்வங்களுக்கு கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அதனால தெய்வ வழிபாடு பண்ணாலே உலகத்தை ஈர்த்தரலாம் அது அந்த ஒரு கவர்ச்சி அதான் இது ஏன் சித்தத்தின் கவர்ச்சின்னு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த பொருள் மேலே பற்று அலங்கா தன்னை அலங்கரித்து கொள்வது நிறைய சொத்துக்களை வாங்கி போடுறது நிறைய மக்களை ஈர்க்கிறது மக்கள் தங்கள் புகழ்வதை விரும்புவது மக்கள் தங்களையே கடவுளாக வணங்க வேண்டும் என்று நினைப்பது இதெல்லாம் சித்தத்தோட சேட்டை புரியுதுங்களா இதை வந்து மேலோர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை ஒரு வள்ளலார் மாதிரியோ ஆதிசங்கரர் மாதிரியோ அல்லது ஒரு காகபஜர் மாதிரியோ திருமூல தெய்வம் மாதிரியோ அல்லது எந்த ஒரு மகான் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த தெய்வங்களை மட்டும் நம்பி இந்த மாதிரி கவர்ச்சி பண்றதை ஏற்றுக்கொள்வது கிடையாது ஏன்னா இவர்கள் யாருமே வந்து இந்த பூலோகத்தில் எதையும் சேத்தவங்களே கிடையாது மக்களை வந்து ஈர்த்து ஒரு கூட்டம் கூட்டி தன்னை வணங்க சொல்வது என்ற அந்த தன்மை வந்து தமிழ்நாட்டில் எந்த பெரிய மகான்கள்ட்டையும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் மகான்கள் இருக்கிற இடம் தெரியாமல் ரொம்ப அற்புதமாக வாழ்வாங்க அதில் அதனால் சித்தத்தின் கவர்ச்சி என்பது மூணாவது கவர்ச்சி இது நல்லா தெய்வத்தின் பெயரால் கடவுளையே ஒரு ப்ராடக்டாக வச்சு நல்லா சம்பாதிக்கிறதுக்கு உதவும் அதனால் முக்திக்கு உதவும்னு சொல்ல முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் இது மூணாவது கவர்ச்சி அது உங்களுக்குள்ளே இருக்குது நாலாவது கவர்ச்சி தான் இருக்குதில் டாப் அதுதான் ஆன்ம கவர்ச்சி இந்த ஆன்ம கவர்ச்சி தான் ஏக இறைவன் என்ற பெரும் சக்தியோட ஒரு ஹை ஃப்ரீக்குவென்சி அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு மேலே இன்னொரு ஃப்ரீக்குவன்சி கிடையாது த டாப் மோஸ்ட் ஃப்ரீக்குவென்சி என்பது ஏக இறை என்ற ஆதிசிவத்தின் ஃப்ரீக்குவென்சி அது ஆதிசிவம்னு நம்ம சொல்லலாம் அல்லான்னு அவங்க சொல்லலாம் ப பரமபிதான்னு சொல்லலாம் ஏக்கவான்னு சொல்லலாம் பரபிரம்மம்னு சொல்லலாம் புத்தர தம்மம் அரு ஆளுக்கு ஒரு பேரை சொல்லுவாங்க அதாவது பேரில்லாத கடவுளுக்கு ஓராயிரம் திருநாமங்கள் அதனால் இருக்கலாம் அந்த ஏக இறை தத்துவத்தை யார் பிடிச்சாலும் அவர்கள் உயர்ந்த நிலையை அடைவது உறுதி அது ஆன்ம கவர்ச்சி என்பது உண்டாகும் இந்த ஆன்ம கவர்ச்சி வந்து விட்டால் எல்லா உலகம் சார்ந்த கஷ்டங்களும் அவநம்பிக்கைகளும் பயமும் மரண பயமும் வறுமை பயம் எல்லாமே போயிடும் விதியை வெல்லக்கூடிய கவர்ச்சி இந்த ஆன்ம கவர்ச்சி நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த நாலு கவர்ச்சி உங்களுக்குள்ளே இருக்குது உடற்கவர்ச்சி இருக்குது அதையும் வளர்த்துக்கலாம் அறிவு கவர்ச்சியும் வளர்த்துக்கலாம் சித்தத்தின் கவர்ச்சியும் வளர்த்துக்கலாம் முடிவில் ஆன்ம கவர்ச்சியும் வளர்த்துக்கலாம் ஒன்றை விட ஒன்று உயர்ந்தது உடல் கவர்ச்சியை விட அறிவு கவர்ச்சி உயர்ந்தது அறிவு கவர்ச்சியை விட சித்தத்தின் கவர்ச்சி உயர்ந்தது சித்தத்தின் கவர்ச்சியை விட ஆன்ம கவர்ச்சி ஆன்மாவின் கவர்ச்சி உயர்ந்தது ஒன்றை விட ஒன்று பெரியது அதனால் உடல் கவர்ச்சியிலேருந்து நீங்கள் ஆரம்பிங்க ஸ்டைலாக முடிய வச்சுக்கிறது அப்படி அழகாக ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறது அப்படி இது மாதிரி அதுதான் ஆரம்பிங்க ஆனால் அதையே நம்பிக்கிட்டு கதைக்கு கைவிட்டு அடுத்து அறிவுக்கு வாங்க புரியுதுங்களா எதில் திறமையாக இருக்குது இசையா நடிப்பா நிர்வாகமா உழைப்பா ஏதோ இல்லை நம்ம அறிவு கவர்ச்சியை உண்டாக்கணும் அப்புறம் தெய்வங்களை வணங்கி சித்தத்திலிருந்து கவர்ச்சியை உண்டாக்கி கஷ்டப்பட்டு அடையிறதெல்லாம் ஈஸியாக அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும் இது மூணாவது கவர்ச்சியால் விளையும் ஒரு சக்தி முடிவில் இந்த பூமியை விட்டு பத்திரமா எப்படி கிளம்பி போகிறது டேக் ஆஃப் எப்படி இருக்கணும்ன்றத உணர்றதுக்கு ஆன்மக்கவர்ச்சியில் ஐக்கியமாகங்கள் வெற்றி நிச்சயம் இன்று நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்